அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம் எப்படி வந்தது? ஏடிஎம்மை நிறுவியவர் யார்? பிரிட்டனைச் சேர்ந்த ஜான் ஷெப்பர்ட் பேரன் என்பவர் தனது மனைவிக்கு பிறந்தநாள் பரிசளிக்க விரும்பி அதற்காக வங்கியில் பணம் எடுக்க சென்றார். வங்கியில் உள்ள கேஷ் கவுண்டரை நெருங்கிய போது நேரம் முடிந்துவிட்டது என கேஷியர் கூறினார். இதனால் ஏமாற்றமடைந்த ஷெப்பர்ட் கையில் இருந்த காசுகளுடன் சாக்லேட் வெண்டிங் இயந்திரத்தை தேடிச் சென்று தனது மனைவிக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுத்தார். பணம் போட்டால் சாக்லேட் கிடைப்பது போல் எந்த நேரத்திலும் பணத்தை எடுக்க ஒரு இயந்திரம் இருந்தால் எப்படி இருக்கும் என அவர் சிந்தனையில் உருவானதுதான் ஏடிஎம். ஜான் ஷெப்பர்ட் பேரன் பார்க்லேஸ் பேங்க் மேனேஜரை சந்தித்து தனது ஐடியாவை பற்றி கூறினார். பார்க்லேஸ் பேங்க் ஷெப்பர்ட் உதவியுடன் 6 தானாகவே பணம் வழங்கும் இயந்திரத்தை நிறுவியது. அதில் முதலாவது June 27, 1967 வடக்கு லண்டன் புறநகர் பகுதியான என்ஃபீல்டில் உள்ள ஒரு கிளையில் நிறுவப்பட்டது. ஷெப்பர்ட் பேரன் 1925 இந்தியாவின் ஷில்லாங்கில் பிறந்தார். பின்னர் இந்திய இராணுவத்தில் 2வது வான்வெளி பிரிவில் பணியாற்றினார். அங்கு அவர் கூர்காக்களுக்கு பாராஷூட் கற்றுக் கொடுத்தார். ஏடிஎம்முக்கு 4 இலக்க கடவுச்சொல்லை அமைக்கும் எண்ணம் அவர்களுக்கு எப்படி வந்தது? அவர் தனது இந்திய இராணுவ எண்ணை நினைவு கூர்ந்து பின்னை கண்டுபிடித்தார். அவர் முதலில் தனிப்பட்ட அடையாள எண்களை 6 இலக்கமாக உருவாக்க நினைத்தார். ஆனால் அவரது மனைவி கரோலின் 6 அதிகமாக இருப்பதாக புகார் கூறியதால் எண்ணை 4 குறைத்தார். சமையலறை மேசைக்கு மேல் அவர்களால் 4 எண்களை மட்டுமே நினைவில் வைத்திருக்க முடியும் என்று சொன்னால், அதனால் அவர்களால் 4 எண்கள் உலகத்தரமாக மாறியது என்று அவர் நினைவு கூர்ந்தார். ஏடிஎம்மில் நாம் தட்டச்சு செய்யும் சரியான தொகையை எப்படி பெறுகிறோம்? ஸ்ரீனிவாச ராமானுஜம் சிறந்த கணித மேதைக்கு என்ன சம்பந்தம்? இந்தியாவின் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜனின் பணியால் இது சாத்தியமானது. கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் கணிதத்தில் முறையான பயிற்சி பெறவில்லை. மேலும் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்பு படிக்கவில்லை. சென்னை துறைமுகத்தில் உள்ள அவரது இங்கிலாந்தைச் சேர்ந்த உயரதிகாரி அவரை கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியின் பேராசிரியர் ஹாடிக்கு எழுத ஊக்குவித்தார். அவர் தனது சமன்பாடுகளுடன் ஒரு பெரிய கடிதத்தை எழுதினார். அது ஹாடியின் ஆர்வத்தை கொண்டிருந்தது. மேலும் தேவையான விதிகள் அல்லது கடினமான டிரிபோஸ் தேர்வு இல்லாமல் அவருக்கு அனுமதி கிடைத்தது. விதிகள் மீறப்படாமல் இருந்ததால் அவரது கேம்பிரிட்ஜ் படிப்பும் உலக புகழும் பெற்றிருக்க மாட்டார். ட்ரினிட்டி கல்லூரியில் அவர் பிரிவினை கோட்பாட்டை கொண்டு வந்தார். உங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டை மெஷினில் வைத்து நீங்கள் விரும்பும் தொகையை வழங்குமாறு இயந்திரத்தை ஆர்டர் செய்தால் ராமானுஜனின் பகிர்வு கோட்பாட்டை பயன்படுத்தி இயந்திரம் உங்கள் பணத்தை விநியோகிக்கும் முன் பிரித்து ஏற்பாடு செய்கிறது. ஏடிஎம் இயந்திரம் ராமானுஜனின் பிரிவினை கோட்பாட்டின்படி சரியான பணத்தை விநியோகிக்க ஏற்பாடு செய்கிறது. நீங்கள் ஏடிஎம்மில் பணத்தை பெறும்போது 2 திறமையானவர்களின் கண்டுபிடிப்பால் கிடைத்தது என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.